பல வருடங்களுக்கு முன் ஒரு மிக பணக்கார வியாபாரி இருந்தான். அவன் வியாபாரத்திற்காக தொலைவில் உள்ள இடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போய்க் கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தனது பையில் சில உணவு பண்டங்களுடன் தன் பயணத்தை தொடங்கினான். அவன் வியாபாரத்தை முடித்து திரும்பி வந்து கொண்டிருக்க அவனது பயணத்தின் 4வது நாளில் கடுமையான வெயில் தாக்கியது. அதனால் அவன் சாலையிலிருந்து பிரிந்து ஒரு மரத்திற்கு கீழே வந்தான். அங்கு தெள்ள தெளிவான தண்ணீர் ஊற்று இருந்தது. சிறிது உணவை சாப்பிட்டுவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு அங்கே ஓய்வெடுத்தான். அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பூதம் அவனை நோக்கி மிகுந்த கோபத்துடன் வருவதை கண்டான். எழுந்து என் மகனை நீ கொன்றது போல் உன்னை நான் கொல்ல வேண்டும். பூதமே, நீங்கள் என்னை கொல்ல வரும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரிந்து கொள்ளலாமா? என் மகனை நீ கொன்றது போல் உன்னை நான் கொல்ல வேண்டும். ஆனால் நான் எப்படி உங்கள் மகனை கொண்டு இருக்க முடியும்? எனக்கு அவரை தெரியாது. அவரை நான் பார்த்தது கூட இல்லையே. நீ இங்கு வந்ததும் முதலில் தரையில் உட்கார்ந்தாய் அல்லவா? உன் கை குட்டையில் இருந்து சில பேரிச்சம்பழங்களை எடுத்தாய் அல்லவா? அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்க நீ குட்டைகளை எரிந்தாய் அல்லவா? ஆமாம், கண்டிப்பாக நான் செய்தேன். அப்படி என்றால் நீதான் என் மகனை கொன்றாய். நீ கற்களை எரியும் பொழுது என் மகன் அவ்வழியாக சென்றான். அந்த கற்களில் ஒன்று அவன் கண்ணில் பட்டு அவனை கொன்றுவிட்டது. அதனால் நான் உன்னை கொல்வேன். ஐயோ பூதமே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் நான் உங்கள் மகனை என்னை அறியாமல் தான் கொன்றேன். என்னை தயவு செய்து உயிருடன் விட்டு விடுங்கள். இல்லை, என் மகனை கொன்றது போல் உன்னை கொல்ல வேண்டும். பூதமே, நான் உன்னிடம் தாழ்மையோடு ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நான் எனது மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு பிறகு என்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு வர சிறிது நேரம் தாருங்கள். பிறகு நீங்கள் என்னை கொல்லலாம். நீ கேட்கும் நேரத்தை நான் உனக்கு அளித்தான். ஒருவேளை திரும்பி வராமல் போய்விடுவாயோ என்ற அச்சம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன், தவறாமல் திரும்பி வருவேன் என்று. உனக்கு எவ்வளவு நாட்கள் வேண்டும்? எனக்கு ஒரு வருட கால அவகாசம் தாருங்கள். நாளை முதல் 12 மாதங்கள் முடிந்ததும் நான் இதே மரத்தடியில் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்க காத்திருப்பேன் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன். அப்படி சொன்னதும் அவனை அந்த ஊற்றிற்கு அருகில் விட்டுவிட்டு பூதம் மறைந்தது. பயத்திலிருந்து மீண்ட வியாபாரி அவனின் குதிரையை அழைத்து கொண்டு தனது பயணத்தை அங்கிருந்து தொடங்கினான். வியாபாரி வீடு வந்து சேர்ந்ததும் அவன் மனைவியும் குழந்தைகளும் மிகுந்த சந்தோஷத்துடன் அவனை வரவேற்றார்கள். ஆனால் பதிலுக்கு அவர்களை கட்டி அணைப்பதற்கு பதிலாக வியாபாரி அழ ஆரம்பித்தான். தயவு செய்து சொல்லுங்கள், என்ன வாயிற்று? ஐயோ, நான் இன்னும் 1 வருடம்தான் உயிர் வாழ்வேன். தனக்கும் பூதத்திற்கும் இடையில் நடந்ததையும் வருட கடைசியில் பூதம் தன்னை கொல்ல தான் அங்கு வருவதற்கு வாக்கு கொடுத்ததையும் அவர்களிடம் கூறினான். அந்த சோகமான விஷயத்தை கேட்டு அவர்கள் எல்லோரும் செய்வதறியாமல் அழுதனர். அடுத்த நாள் வியாபாரி அவன் கடமைகளை நிறைவேற்றத் தொடங்கினான். முதலில் அவன் கடன்களை அடைத்தான். நண்பர்களுக்கு பரிசுகள் கொடுத்தான். ஏழைகளுக்கு நிதி உதவி செய்தான். நாட்கள் வேகமாக உருண்டோடியது. அவன் விடை பெற வேண்டிய நேரமும் வந்தது. அவன் சொன்ன அதே நாளில் முதன் முதலில் பூதத்தை பார்த்த இடத்திற்கு வந்தான். கீழே இறங்கி அந்த ஊற்றிற்கு ஓரத்தில் அமர்ந்தான். மிகுந்த கலக்கத்தோடு பூதத்திற்காக காத்திருந்தான். அவன் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கு மானுடன் வந்த ஒரு முதியவர் அவனை நோக்கி வந்தார். உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கொடூர ஜீனிகள் நிறைந்த இந்த பாலைவன பகுதிக்கு நீ ஏன் வந்தாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அங்கு என்ன நடந்தது என்றால்,
அந்த முதியவரிடம் பூதத்துடன் நடந்ததையும் தன்னை ஒப்படைக்க வரதரசியில் வருவேன் என்று வாக்கு கொடுத்ததையும் விவரித்தான். இது மிகவும் பிரமாதமான ஒப்பந்தம். உனக்கும் ஜீனிக்கும் இடையில் நடக்கும் நேர்காணலில் நான் ஒரு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். அதே வேளையில் அந்த இடத்திற்கு இன்னொரு முதியவர் இரண்டு கருப்பு நாய்களுடன் வந்தார். அவர் அவர்களிடம், அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். வியாபாரிக்கு என்ன நேரும் என்பதை அறிந்து கொள்ள அவரும் ஆவலாக இருந்தார். அதனால் அங்கேயே அமர்ந்தார். அப்பொழுது மூன்றாவதாக ஒரு முதியவர் தனது கழுதையுடன் அங்கு வந்து நடந்தவற்றை கேட்டு ஆர்வமுடன் அவரும் அங்கு அமர்ந்தார். திடீரென்று சற்று தொலைவில் வானத்தில் அடர்ந்த புகை காணப்பட்டது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பித்தது. திடீரென அதிலிருந்து அந்த வியாபாரி கூறிய பூதம் அதில் தோன்றியது. எழுந்திரு, என் மகனை கொன்றது போல் உன்னை நான் கொல்ல வேண்டும். ஓ பூதங்களின் ராஜாவே, உன் கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். நான் என்னை பற்றியும் என்னுடன் இருக்கும் மானை பற்றிய கதையை உனக்கு சொல்கிறேன். வியாபாரியின் கதையை விட அந்த கதை சிறந்ததாக தோன்றினால் கண்டிப்பாக நீ உன் தண்டனையில் இருந்து மூன்றாவது பங்கை இந்த வியாபாரிக்கு தருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பூதமே. ஷேர்ஷா அங்கு பகல் ஆவதை உணர்ந்தும், சுல்தான் எப்பொழுதும் அதிகாலையிலேயே சபைக்கு செல்வார் என்பதை அறிந்தும் அவளின் பேச்சை நிறுத்தினாள். அக்கா, இது உண்மையிலே ஒரு பிரமாதமான கதை. மீதமுள்ளது இன்னும் பிரமாதமாக இருக்கும். உனக்கு அது நிச்சயம் பிடிக்கும். சுல்தான் என்னை ஒரு நாள் வாழ அனுமதித்தால் நான் கண்டிப்பாக சொல்வேன். நான் நாளை வரை காத்திருக்கிறேன். கதை முடிவுக்கு வந்ததும் நான் அவளை கொல்லத்தான் போகிறேன். இது நிச்சயம். இந்த தருணங்களில் மந்திரி மிகுந்த பயம் கொண்ட எதிர்பார்ப்புடன் இருந்தார். ஆனால் சபையில் நுழைந்து எதிர்பார்த்த அந்த பயங்கரமான உத்தரவை சுல்தான் தமக்கு தராததை பார்த்து வியந்து போனார். அடுத்த நாள் அதிகாலையில் வெளிச்சம் வருவதற்கு முன், அக்கா, எங்களுக்கு அந்த வியாபாரி மற்றும் பூதத்தின் கதையை சொல்லி முடியுங்கள் அக்கா. கதையை முடித்துவிடு, முடிவை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். பூதம் சிறிது நேரம் ஒதுக்கியது. ஓ பூதங்களின் ராஜாவே, உன் கோபத்தையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். நான் என்னை பற்றியும் என்னுடன் இருக்கும் மானை பற்றிய கதையை உனக்கு சொல்கிறேன். வியாபாரியின் கதையை விட அந்த கதை சிறந்ததாக தோன்றினால் கண்டிப்பாக நீ உன் தண்டனையில் இருந்து மூன்றாவது பங்கை இந்த வியாபாரிக்கு தருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பூதமே. கண்டிப்பாக நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ இப்பொழுது பார்க்கும் இந்த மான் தான் என்னுடைய மனைவி. எங்களுக்கு என்று எந்த குழந்தைகளும் இல்லை. அதனால் ஒரு தாயையும் மகனையும் நாங்கள் தத்தெடுக்க முடிவு செய்தோம். அவனையே எங்கள் வாரிசாக்க முடிவும் செய்தோம். என் மனைவிக்கு அந்த தாயையும் மகனையும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னால் தத்தெடுக்கப்பட்ட மகன் 10 வயது ஆகபோது நான் ஒரு பயணம் செய்ய வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. நான் என் மனைவியிடம் அந்த தாயையும் குழந்தையையும் பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றேன். அவர்களை நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சென்றேன். ஆனால் என் மனைவி நான் சென்ற பிறகு தனக்கு தெரிந்த மந்திர வித்தைகள் மூலமாக என் மகனை கன்று கொட்டியாகவும் அவள் தாயை பசுமானாகவும் மாற்றி ஒரு நாடோடியின் பொறுப்பில் விட்டுவிட்டாள். வீடு திரும்பிய நான் அந்த தாயையும் என் மகனை பற்றியும் விசாரித்தேன். உங்கள் அடிமை பெண் இறந்து விட்டாள். உங்கள் மகனும் தொலைந்து விட்டான். அவன் எங்கு சென்றான் என்று எனக்கு தெரியாது.
நான் என்னுடைய மகனை ரமலான் நாள் வரை எல்லா இடங்களிலும் தேடி பார்த்துவிட்டேன். என் வீட்டில் இருக்கும் நாடோடியிடம் பலி கொடுப்பதற்காக ஒரு கொழுத்த பசுவை கொண்டு வரும்படி கூறினேன். அவன் கொண்டு வந்த பசு அந்த தாய்தான். அவளை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு வேறொரு பசுவை நீ கொண்டு வா. வெட்டுங்கள் அதை. இதைவிட நல்ல பசு வேற எதுவும் இல்லை. அந்த பசுவை கொள்ள கத்தியை எடுத்து என்னால் முடியவில்லை. இதை என்னால் கொல்ல முடியாது. நீங்களே செய்து விடுங்கள். நாடோடி அந்த பசுவை கொள்வதற்காக கொண்டு சென்றான். அவன் அதை கொன்றும் விட்டான். ஆனால் அதை உரிக்கும் போது வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்தது. அதை நீயே வைத்துக்கொள். வேறு ஏதாவது கன்றுக்குட்டி, அதாவது கொழுத்த கன்றுக்குட்டி இருந்தால் கொண்டு வா. அந்த நாடோடி எனக்காக மந்திரத்தால் மாற்றப்பட்ட என் மகனை கொண்டு வந்தான். அந்த கன்றுக்குட்டி என்னை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதது. கட்டை அவிழ்த்து கொண்டு என்னிடம் துள்ளி ஓடி வந்தது. இந்த கன்றுக்குட்டியை நான் கொல்லப்போவதில்லை. வேறு ஏதாவது இருந்தால் கொண்டு வா. இதைத்தான் நீங்கள் கொல்ல வேண்டும். இது ஒரு புனிதமான நாள். இதைவிட ஒரு நல்ல கன்றுக்குட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. உன்னுடைய பேச்சை கேட்டு அந்த பசுவை கொன்றதினால் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. அதை கொன்றதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அதனால் இந்த முறை நான் உன் பேச்சை கேட்கப் போவதில்லை. இந்த கன்றுக்குட்டியை நான் கண்டிப்பாக பலி கொடுக்க மாட்டேன். என்னுடைய பேச்சை கேட்டு நாடோடி கன்றுக்குட்டியை திரும்ப எடுத்து சென்றான். அடுத்த நாள் நான் தனிமையில் இருந்தபோது நாடோடி என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றான். எஜமான், நான் உங்களிடம் சொல்ல வந்திருக்கும் விஷயத்தை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். சொல், கேட்கிறேன். எனக்கு மாந்திரிகம் தெரிந்த ஒரு மகள் இருக்கிறாள். நேற்று நீங்கள் வழிதர மறுத்த கன்றுக்குட்டியை எடுத்து சென்றதும் அவள் சந்தோஷத்தில் புன்னகைத்து உடனே அழத் தொடங்கிவிட்டாள். அதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு அவள் ஏன் அப்படி செய்தாள் என கேட்டேன். அப்பா, இந்த கண்ணுக்குட்டி உங்கள் எஜமானனின் மகன். அவன் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு சந்தோஷத்தில் சிரித்தேன். அவன் அம்மா ஒரு பசுவாக பலியானதை நினைத்து வேதனைப்படுகிறேன். இந்த மாற்றத்தை தாயையும் மகனையும் பிடிக்காத எஜமானரின் மனைவிதான் செய்தார்கள். அவனோடு அவன் வீட்டிற்கு சென்றேன். அவனின் மகள் என்னை வரவேற்றாள். அந்த கன்றுக்குட்டி என்னை பார்த்ததும் பாசத்தோடு ஓடி வந்தது. நீ இந்த கன்றுக்குட்டியை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம் எஜமானரே, இது உங்கள் மகன்தான். என்னுடைய மகனை நீ பழையபடி மாற்றி கொடுத்தால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கே நான் தந்து விடுகிறேன். எஜமானரே, எனக்கு இந்த பொருட்கள் மீது ஆசை இல்லை. ஆனால் இரண்டு நிபந்தனைகளுடன் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். முதலில், உங்கள் மகனை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும். இரண்டாவது, உங்கள் மனைவியை என் மந்திர சக்தியால் மாற்ற தாங்கள் அனுமதிக்க வேண்டும். உன் ஆசைப்படி செய்வது மட்டுமல்ல, என் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நீ உனதாக்கிக்கொள். அது மட்டுமல்ல, என் மனைவியை நீ உன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் மகளே. அதன் பிறகு அவள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை பார்த்து ஏதேதோ புரியாத வார்த்தைகளை கூறி மந்திரங்கள் போல் உளறினாள். அதன் பிறகு அந்த மந்திர நீரை கன்றுக்குட்டி மீது தெளிக்க அது என் மகனாக மாறியது. மகனே, என் அருமை மகனே, இந்த பெண் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறாள். அதனால் நீ இந்த பெண்ணை மணந்து கொண்டு அவளை உன் மனைவியாக ஆக்க வேண்டும். அவள் சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டாள். ஆனால் திருமணத்திற்கு முன் தன் மாமியாரை, அதாவது என் மனைவியை, ஒரு மானாக மாற்றிவிட்டாள். திருமணம் முடிந்த கொஞ்ச நாளிலேயே அந்த பெண் இறந்து போய்விட்டாள். அவள் இறந்த பிறகு என் மகன் மனைவியின் நினைவாக ஊர் ஊராக சுற்றி திரியத் தொடங்கினான். என் மகனை தேடி நானும் ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தேன்.
கடைசியாக என் மகன் இந்த வியாபாரியின் ஊருக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு நானும் இந்த ஊருக்கு வந்தேன். இங்கு வந்தவுடன் அவர் கதையை கேட்டேன். இதுதான் என்னுடைய கதை. இந்த கதை உண்மையிலேயே அபூர்வமானது. அதனால் நான் உனக்கு இந்த வியாபாரியின் தண்டனையில் இருந்து மூன்றாவது பங்கை தருகிறேன். நான் எனக்கு என்ன நடந்ததென்று உனக்கு இப்பொழுது சொல்லப் போகிறேன். நடந்தவற்றை கேட்டு அறிந்த பின்னர் இப்பொழுது நீ கேட்டதை விட இன்னும் பிரமித்து போவாய் என நம்பிக்கை எனக்கு நிறைய உள்ளது. நான் அதை நிரூபித்து விட்டால் நீ எனக்கு வியாபாரியின் தண்டனையில் இருந்து ஒரு மூன்றாவது பங்கை தருவாயா? கண்டிப்பாக தருகிறேன். ஆனால் உன்னுடைய கதைகள் உண்மையிலேயே பிரமிப்பூட்டுவதாக இருந்தால் மட்டும் தருவேன். நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.